ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரவுண்ட் த க்ளோப் தமிழ். இன்னும் நம்ம என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் மேலே இருக்கக்கூடிய கிளாக்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கடிகாரங்கள்லாம் நமக்கு வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. அதுதான் வீடியோவில், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீஸ் இதை ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம். இதை ஸோ பேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க, பபுள் ட்ராப்லாம் பண்ணி ஓடவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது, அண்ட் இது லாக். இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிளாக். அது ஸோ சுற்றி வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல், அண்டு முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா மிரர் மெட்டீரியல். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, மோர் அலாரம், சன்லைட், அப் அண்ட் டவுன் இது இருக்குது. பின்னாடி சைட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிளுக்கான இது இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி யூஎஸ்பி கேபிள் மூலிமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சார்ஜ் இல்லை அப்படின்னா பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு AAA பேட்டரிஸ் போடணும். அது பேட்டரிஸ் வந்து இந்த கடிகாரத்தோட இன்க்ளூட் கிடையாது. அது ஸோ இதில் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா மோட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அலாரம் வேணும்னா அலாரம், ஸோ அப் அண்ட் அப் கொடுத்தீங்கன்னா பிரைட்னஸ்க்கான இது, அப் அண்ட் டவுன் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ மோட் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான செட்டிங்ஸ் வந்து வரும். ஸோ டைம் செட்டிங்ஸ் 12 hours வேணுமா இல்லை 24 hours வேணுமா. ஸோ டைம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அலாரம் வேணா அதே மாதிரி அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கிளாக் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒர்க் பீஸ், இது டேபிள் மேலே வைக்கிறதுக்கு. ஆனால் ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹையாக இருக்கும். இது வந்து 700 வகிட்டு இருக்கும் ரேட்டு இது உங்களுக்கு. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கடிகாரம் வந்து கலர் சேஞ்சிங் டிஜிட்டல் அலாரம் கிளாக். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 7 கலர் இருக்குது. இதில் ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச், ட்ரான்ஸ்பேரன்சி, க்ரீன் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது உள்ளே வந்து கடிகாரம் அண்டு ஒரு யூசர் மேனுவல் பேப்பர் மட்டும் இருக்குது இதில். இதுதான் அது. ஸோ ஒயிட் ட்ரான்ஸ்பரன்சி கலரில் இருக்குது, பட்டன்ஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து பேட்டரியில் இதுவாகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது என்னென்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் உள்ள. ஸோ இது வந்து மூணு பேட்டரி போடணும், AAA பேட்டரிஸ் மூணு போடணும். இதில் போட்டால் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் அதை. ஸோ ஒன்ஸ் இதை போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதை சுற்றி வந்து ஒயிட், இது தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது இதை வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பட்டன்ஸ் இருக்கும். அதுக்கு பட்டன்ஸ் மூலிமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் அண்டு டைம் எல்லாமே இதுவாகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க கலர் சேஞ்ச் ஆகுறது. ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 7 கலர்ஸ் இதில். இது வந்து ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கலாம், சிம்பிள் மெட்டீரியல். இது ஒரு 300 பட்ஜெட்டில் நீங்கள் எதை கிஃப்ட் பண்ணணும் இல்லை டேபிள் மேலே வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வீட்டு யூஸ்க்கு சிம்பிளானது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப டியூரபிலிட்டிலாம் வராது இது பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால, பட் ஓகே டு யூஸ் தான் இது. அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ கலர்ஸ் வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதை தெரியும் பாருங்கள் சைடில். ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ப்ளைனோட கிளாக் தான் இது. மினி ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும், அது பேப்பர் வெயிட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இதோட பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது, நல்லா பபுள் ட்ராப் பண்ணி டேமேஜஸ் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக இருக்குது. ஏரோப்ளைன் பிடிச்சவங்களுக்கு வந்து
ஆஃபீஸில் பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இதுவாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல மெட்டலில் செஞ்சுருக்காங்க இது. ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல மெட்டல் நல்ல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் ரன் ஆகுது. டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சைடில் இருக்குது பட்டன் சின்னதாக. நம்ம அடுத்ததாக அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு கிளாக் தான் இது. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்கு என்னென்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இமேஜில் கொடுத்த மாதிரியே தான், சைக்கிள் மாடலையே தான் இருக்கும் இது கிளாக்கும். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெடல் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இதுதான் சைக்கிள். ஸோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, அழகாக சைக்கிள் மாதிரியே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, பிளாக் கலரில் ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இது. ஸோ ஃப்ரண்ட்டில் டயரில் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது, அதே இதில் அலாரமும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் மாதிரியும் வைக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அழகாக பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி போடணும், டபுள்யூ சைஸ் பேட்டரி. இது வந்து கிளாக்கோட இன்க்ளூடட் இல்லை, நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கணும். அதை இது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் அதுவும் இருக்குது, இதில் நம்ம வீடியோவில் கேட்குறது பாருங்கள் சவுண்ட் அலாரம்க்கு. ஸோ வேணால் அலாரம் வச்சுக்கலாம், வேணால் அலாரம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பெடல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நிற்குதான் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சைக்கிள். ஸோ சைக்கிள் ஸ்டாண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. அடுத்தது பெடல். ஓகே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாஞ்சா மாதிரி சைக்கிள் அழகாக. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளோட இன்னொரு சைடு அது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், மேட் இன் சைனா தான் இது. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்குக்கு கொஞ்சம் பெடல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸிங் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ மிச்சப்படி இது எல்லாமே வந்து ஒரு ஒர்த் ப்ராடக்ட் இது வாங்குறதுக்கு. ஸோ இந்த கிரிகாத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 399 இதோட ரேட்டு. ஸோ நம்ம அடுத்த கிளாக் என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் இது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இதேமாரி ஒரு கலர் சேஞ்சிங்கு, 7 கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இமேஜஸ் எதுவும் இருக்காது, ஸோ இதேமாதிரி ப்ளைனாக இருக்கும். ஸோ இது இந்த ப்ராடக்ட்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இமேஜ். ஸோ நமக்கு எதாவது இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வாட்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இமேஜ் நம்ம கொடுத்தோம்னா அந்த இமேஜே வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகி வரும் அது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கொடுக்குற இமேஜஸ் வந்து இவங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம சேனலுக்கான இது கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம், டேட்டு, டெம்பரேச்சர் எல்லாமே வரும். இது வந்து பேட்டரி பவர்டு தான் இது. ஸோ இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ சைட்லேயும் இமேஜஸ் பி. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆஸ்யூஷுவல் நம்ம கலர் சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ட்ராபேக் ஆகுது. ஸோ சைட் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் சரியாக இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3AAA பேட்டரிஸ் போடணும் இங்கே. இது ஆல்ரெடி பேட்டரிஸ் வந்து இன்க்ளூடட் இதில். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இங்கே பட்டன்ஸும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பட்டன்ஸ் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணி கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் டார்க்கில் வச்சுருக்கோம் நம்ம இப்போ ரூமை. ஸோ கலர்ஸ் வந்து இது சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது கலர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆகுது கலர்ஸ் அது.
ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.